பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் இப்ப உங்க மதத்துல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. யாரும் கட்டாயப்படுத்தி நீங்க ஒண்ணு என்னை போய் முஸ்லீம்லாம் சேரனா சேர முடியுமா? நான் முஸ்லீமாக ஆசைப்படுறேன், என் வயசு 68 ஆச்சு. நான் வந்து காவிரா இருக்கலாம், ஆனா முஸ்லீமாக முடியாது. அதனால பெரிய பெரிய அறிவு உலகம் அழியிறதுன்னு உங்க மதத்துல சொல்லியிருக்கு. உலகம் அழியுமா அழியாதா? அழியும் அப்படின்னு உங்க மதத்தை சொல்லியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏழு காரணம் இருக்காமே, ஏழு அடையாளங்கள் தெரியும்னு உங்க குர்ஆன்ல சொல்லப்படுது. அப்படி அழியும் போது உலகத்துல ஒரு இந்து அல்லது வேற்று இனத்தவனே இருக்க மாட்டான்னு சொல்லுது உங்க மதம். உலகம் அழியும், இந்த உலகம் அழியும் போது ஒரு ஆளு கூட பூராமே முஸ்லீம் தான் இருப்பேன், அப்பதான் உலகம் அழியும்னு வருது. அப்ப உலகம் எப்ப அழியிறது? நாங்கெல்லாம் எப்ப முஸ்லீம் ஆகும்? சரி, அங்க மதம் உங்களுடைய மதம் சொல்லுது, உங்க குர்ஆன் சொல்லுது, அது தப்போ ரைட்டா எனக்கு தெரியாது. ஆனா உங்கள் குர்ஆன் சொல்லுவதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் மாதிரி ஒரு அறிந்தவர் சொல்லுகிறார்கள். இது இந்த ரெண்டாவது முக்கியம். அதுக்கு ஏழு பாயிண்ட் இருக்கு, ஏழு உலக அழியிருக்கும் போது ஏழு இது தெரிய அடையாளங்கள் தெரியும் சொல்லுது. அது என்ன அடையாளம்? அப்புறம் குடிக்காத குடிக்கிறவன் முஸ்லீம் கிடையாது, குடிக்க விடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து இது உங்க சமாச்சாரம். இருந்தாலும் குடிச்சியே அழிவதால் அந்த பள்ளிவாசலுக்கும் மசூதிகளுக்கும் உங்கள் இனத்தவருக்கும் மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுகிறது. நான் இன்னும் எனக்கு நிறைய பேசணும்னு வச்சேன், பேசுறதுக்கு அடுத்து கொஞ்சம் பிரேக் இருக்கிறதுனால. இந்த இரண்டாவது கேள்வி இருக்க, உலகம் அழியும், அதுக்கு ஏழு காரணங்கள். பள்ளிவாசலுக்கு இதே மாதிரி ஆள் போக முடியுமா, நான் போலாமா அப்படிங்கறதுக்கு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, உலகம் அழியும் போது எல்லாரும் முஸ்லீமா இருப்பாங்க அப்பதான் உலகம் அழியும் அப்படி கிடையாது. தலைகீழா சொல்லிருக்காங்க உங்கள்ட்ட. உலகம் அழியும் போது அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், அப்பதான் உலகத்தை அல்லாஹ் அழிப்பான், அப்படிதான் இருக்கு. நேர் மாத்தமா ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் இல்ல. எல்லாம் கடவுளை மறந்து கடவுளை இல்ல அல்லான்னு சொல்ற கூட ஆள் இல்லைன்னு அந்த உலகம் என்னத்துக்கு? என்னை பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாட்டி அந்த உலகம், அப்பதான் கடவுள் என்ன செய்வாரு? ஒரு முஸ்லீமாவது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கடவுள் வந்து உலகத்தை அழிக்க மாட்டார், அப்படித்தான் இருக்கே தவிர. எல்லாரும் முஸ்லீமான எதுக்கு போய் அழிக்கணும்ல? எல்லாரும் முஸ்லீமான அழிக்கிறதுக்கு ஒரு லாஜிக்காவது வேணுமா இல்லையா? அழி கடவுளுக்கு கோபம் வர்றதுக்கு ஒரு லாஜிக் என்ன? நம்மளை பத்தி ஒத்துமை பேச மாட்டேங்கிறானா ஒரு லாஜிக் இருக்குது. எல்லாரும் உங்க கட்சியில சேர்ந்துட்டோன்னு கட்சியை கிடப்பாங்களா யாராச்சும்? எல்லாரும் நான் ஒரு கட்சி வச்சிருக்கிறேன், எல்லாரும் வந்து எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்க, நான் இன்னொரு கட்சியை கலைக்கிறேன் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் ராஜினாமா பண்றேன்னு வைங்க, அப்ப கலைக்கலாம். எல்லாம் விளையாட்டு நான் எது கட்சி வைக்கணும்? அப்ப லாஜிக்கு படியும் பார்த்தாலும் இப்படித்தான் அதிசயம் இருக்கிறது. இதுதான் லாஜிக்கு கரெக்டா தான் இருக்குது. அடுத்து வந்து உலகம் அழியும் போது அந்த அறிகுறிகள், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் உலகம் அழியும். எப்படி இந்த உலகம் வந்து இல்லாம இருந்து படைக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி என்ன செய்யும்? உலகம் வந்து சுத்தமா அழிஞ்சு சூழலா நொறுங்கிரும், பூமி இருக்காது, வானம் எல்லாமே நொறுங்கி போயிரும், அழிஞ்சிரும். அழிச்ச பிறகு கடவுள் என்ன செய்வார்னா திரும்ப எல்லாரையும் உயிர்ப்பிப்பாரு. ஒரு உத்தரவு அவருக்கு உயிர்ப்பிக்க முடியும். உயிர்ப்பித்த பிறகு நல்லவர்களுக்கு சொர்க்கம் கொடுப்பாரு, கெட்டவருக்கு நரகம் கொடுப்பாரு. இதுதான் இஸ்லாமிய அடிப்படையான நம்பிக்கை. இந்த உலகம் அழிவதை பற்றி நபிகள் நாயகத்திலே வந்து கேட்கிறாங்க, எப்ப அழியும்? இறைவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நபிகள் நாயகம் தெரியாது எந்த தேதியில எந்த வருஷத்துல அது அழியும்ங்கிறதுக்கு. நான் அல்லாஹ்வை தவிர உலகத்துல யாருக்கும் இறைவன் சொல்லித்தராத ஒரு ரகசியமாக அது இருக்கிறது. முகமது நபிக்கும் தெரியாது, அதனால எங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் முகமது நபி சொன்னாங்க சில அடையாளங்கள் வேண்டால் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் வந்த பிறகு பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள், இந்த அடையாளங்கள் எல்லாம் வந்த பிறகுதான் உலகம் அழியும், நாளைக்கு அழியாது. அந்த அடையாளங்கள் என்னன்னு கேட்டா, இப்ப கிழக்க சூரியன் உதிக்குதுல, கிழக்க உதிக்கிற சூரியன் மாத்தி மேற்க உதிக்கும், கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கும். மேற்க உதிக்கும் எப்ப உதிக்கும்? பூமி வந்து ரிவர்ஸா சுத்தணும், அப்பதான் உதிக்கும். இப்படி சுத்துற பூமி இப்படி மாத்தி சுத்தினா என்ன வாயிரேன்? சுத்திர வச்சுன முடியும் பண்ண போறோம். அப்ப மாத்தி சுத்தினா தூள் தூளா பறக்க தானே செய்யும். வேகமா ஒரு கார் போய் 100 கிலோமீட்டர் போற கார் சடக்கு சடன் பிரேக் அடிச்சா எல்லாம் தூக்கி எரிஞ்சிடும்லங்க. அப்ப சடன் பிரேக் அடிச்சு அதே வேகத்துல 100 கிலோமீட்டர் ரிவர்ஸ்ல வந்தா அந்த மாதிரியாக நடக்கும். உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள் வந்து கிழக்கே சூரியன் உதிப்பதற்கு பதிலாக மேற்கே உதிக்கும். அப்படின்னா என்ன? பூமி மாத்தி சுத்தும் அர்த்தம். பூமி ரிவர்ஸ்ல சுத்தி தான் 3 நாளைக்கு அப்படி சுத்தி தான் அடங்கும், உலகம் அழியும்ன்றாங்க. அது அது ஒரு விஷயம். அதே மாதிரி அரபு தீபகற்பத்தில் பெரிய அளவுக்கு இதுவரை நடந்துடாத அளவுக்கு 3 பூகம்பம் ஏற்படும், நில அதிர்வு ஏற்படும் அப்படின்னு. இதெல்லாம் பெரிய அடையாளங்கள்ல அது ஒரு விஷயங்கள். அப்படியான ஒரு காரியம் நடக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு புகை மூட்டம் ஒன்று ஏற்படும்,
உலகத்தை எல்லாம் வளைக்கிற சில காடுகள் தீப்பற்றி எரிந்தால் அந்த காடே புகையாயிரும். அதே மாதிரி என்ன செய்யும், உலகத்தை எல்லாம் வியாபிக்கக்கூடிய வகையில ஒரு பெரிய புகை மூட்டம் ஒன்று ஏற்படும். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும் கிடையாது, இப்படி ஒவ்வொன்னா கடந்து வந்து கடைசி என்ன செய்யும், உலகம் அழியக்கூடிய காலம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு தீய சக்தி, தஜ்ஜால் என்கிற ஒரு தீய சக்தி ஒருத்தன் வந்து அடைபட்டு கிடக்கிறான், அவனை வந்து அல்லாஹ் என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். பூமியில வாழ்ந்த ஒருத்தனை, ஒரு ஒரு கொடூரமான ஒருத்தன் வந்து பூமியில இருக்கிறான், அதெல்லாம் அது ரொம்ப விரிவா உள்ள போனா டைம் ஆயிரும், நேரம் இருக்காது. அது மாதிரி அந்த தஜ்ஜால் என்பவன் வரக்கூடியது அது உங்க அடையாளமா சொன்னார்கள். அது மாதிரி ஈசா நபி அவர்கள் வந்து தஜ்ஜாலோட பின்னாடி வந்து அவனோட யுத்தம் புரிவார்கள், அவனை கொல்லுவார்கள், அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் ஈசா நபிக்கு பின்னாடி போவார்கள். இப்படியான அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகளெல்லாம் வந்து ஈசா நபி தஜ்ஜால் என்பதெல்லாம் விவரமா சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். ஈசா நபின்னா யார், அவர் ஏன் வர்றாரு, தஜ்ஜால் என்ன விவரமா வர, இந்த மாதிரி அடையாளங்கள் சொல்லியிருக்கிறாங்க.